இருக்குன்னு ஒரு அலுவலகம் இருக்கு. இருந்த போதும் இந்த மாதிரி ஒரு நடமாடும் அலுவலகம் தேவையா? எதுக்காக இது இந்த அமைப்பு? சட்டமன்ற உறுப்பினருக்கு அரசாங்கமே ஒரு அலுவலகம் நல்லா அனைத்து வசதியோடு கொடுத்துருந்தாங்க கூட என்ன வந்து சந்திக்கணும், ஒரு பரிந்துரை கடிதம் வேணும், ஒரு கோயிலுக்கு போகணும், பரிந்துரை கடிதம் வேணும் அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தருமே வந்து அலுவலகத்துக்கு வந்து நானும் வந்து மக்களை சந்திக்க வெளியில் போயிட்டபோது காத்துட்டு இருக்க வேண்டிய சூழல் இருந்தது. அதை வந்து தவிர்க்கிறது என்ன ஆலோசனை என்னன்னு யோசித்தோம். யோசிக்கும் பொழுது அந்த நடமாடும் அலுவலகத்தை பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நான் காலையில் 6:30 கிளம்பிடுவோம். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஊர் அப்படிங்கிற அடிப்படையில் அங்கே போயிட்டு முன்னாடியே சொல்லிவிடுவோம் அந்த மக்கள் பற்றி மக்களுக்கு நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓஏபி நம்ம அந்த இந்த மக்கள் தேடி மருத்துவத்தில் வயசானவங்களுக்கு அந்த மருந்து வாங்கி கொடுக்குறது, இல்லை இப்போ கூட வந்து பார்க்குற மாதிரி அந்த இடி நிலையில் ஒரு டேங்க் இருக்குது, அந்த டேங்க் அடிக்கிறத பற்றி இந்த மாதிரியான சொல்லுவாங்க. உடனடியாக இங்கேயே இருந்து ஒரு அவங்களுக்கே உடனடியாக ஒரு கடிதத்தை கொடுத்து அதை நம்ம அரசு அதிகாரிகளுக்கு அனுப்பிச்சிடுவோம். கிட்டத்தட்ட நாங்கள் கொடுக்குறதுல அதாவது சின்ன சின்ன பணிகளுக்கு இதை பொறுத்த வரைக்கும் உடனடி தீர்வு கிடைக்கிறது. கிட்டத்தட்ட நாங்கள் கொடுக்குறது 100% நிறைவேற்றுறாங்க. இந்த சாலை வசதி சாக்கடைங்கிற மாதிரி இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த அது இந்த நிதிச்சுமை அரசாங்கத்துக்கான நிதிச்சுமையெல்லாம் இருந்தது. அதுவும் கூட இப்போ நிறையான ஒரு திட்டங்களை இப்போ இந்த பணிகளை துவக்க இருக்கிறோம். சேலம் மேற்கு தொகுதி பொறுத்தவரைக்கும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சேலம் வரும் பொழுது அவர்கிட்ட கேட்டிருந்தோம், எங்களுக்கு ஒரு தனி நிதியத்தை உருவாக்கி இந்த மாதிரி சேலம் வந்து ஒரு புதிதாக மாநகரத்தோடு இணைக்கப்பட்ட பகுதி, மாநகரத்துக்குரிய அடிப்படை வசதிகள்லாம் முழுமையாக சென்றடையலன்னு கேட்டோம். அவரும் நம்முடைய மாண்புக்கு நம்முடைய நகராட்சித்துறை அமைச்சர் நேர் அவர்களிடத்துல கேட்டிருக்கும் பொழுது அவங்க நிதி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரியில் அடிப்படை வசதி அதாவது சாலை சாக்கடை வசதிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிற மக்களுக்கு முழுமையான வசதிகளை செய்து கொடுப்போம் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதுக்கான பட்டியலை தயாரித்து அதிகாரிகளுக்கு கொடுத்துருக்குறோம், அமைச்சர்கிட்டையும் கொடுத்துருக்குறேன், முதலமைச்சர்கிட்டையும் கொடுத்துருக்கேன். அது செய்கிறோம். நல்ல அதிகாரிகள் மத்தியில் இதுக்கு நாங்கள் கொண்டு போய் கொடுக்குற மனுக்களுக்கு உடனடி தீர்வு செய்து கொடுக்கிறார்கள். மக்களும் ரொம்ப மகிழ்ச்சியோடு எங்க ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒரு நாள் வந்து சொல்லி ஏமாற்ற முடியும், ரெண்டு நாள் ஏமாற்ற முடியும், தொடர்ந்து நான் தொடர்ந்து மாதம் ஒரு தடவை ரெண்டு தடவை ஒரு ஒரு ஏரியாவுக்கு போயிட்டுருக்கேன். போகும்பொழுது அவங்க நம்ம செய்யலைன்னா அவங்க நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க மிகப்பெரிய வரவேற்பு, ஒரு செல்லுமிடமெல்லாம் ஆண்களும் பெண்களும் அணியணியாக வந்து வரவேற்பும் தருகிறார்கள், எங்களுடைய பணிகளுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் தருகிறார்கள், பாராட்டுகிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் எங்களுடைய ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வழிகாட்டுதன்படி நாங்கள் செயல்படுவது தான் காரணம். அவசரப்படாதீங்க கட் பண்ணிக்கங்க. இல்லண்ணா சைடு வச்சுக்கோ, சைடு வச்சு கொஞ்சம் நான் வாக்களித்த மக்கள் வந்து நம்மளை வந்து சந்திக்க வரும்பொழுது வாக்களித்தவங்க வாக்களித்தவங்க நம்ம தொகுதி சேர்ந்தவங்க வந்து நம்மகிட்ட மனு கொடுக்கணும்னு நினைச்சு வரும்பொழுது அவங்களுடைய தேவைகள் ஏதாச்சும் ஒன்று இருக்கும், ஒரு கடிதம் வாங்க நினைப்பாங்க. அவங்க வந்து நம்மளை தேடிக்கிட்டு வர்றது வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு பணியில் இருப்போம், ஒரு அரசு நிகழ்ச்சியிலையோ அல்லது மக்களை சந்திச்சுட்டு ஒரு இடத்துல இருப்போம், அவங்க நம்மகிட்ட வந்து சொல்லாமல் வந்து காத்துக்கிட்டு இருக்கிற நிலை ஏற்பட்டுச்சு. நான் அதை யோசித்தேன் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் பொழுது தான் இந்த நடமாட அலுவலகம் போகலாம். காலை 6:30 மணிலிருந்து 10:00 வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஊருங்கிற அடிப்படையில்
அந்த ஊருக்கு முதல் நாளே சொல்லிடுவோம் நாங்கள் வரோம்னு சொல்லிடுவோம் அங்கே போய் அவங்க மக்களுடைய தேவைகளை அந்த பகுதியில் இருக்கிற பொதுவானவர்கள் இது இதில் கட்சி நாங்கள் பார்க்குறதில்ல வாக்களித்தவர்கள்னு பார்க்குறது வாக்களிக்காதவன் பார்க்குறதில்ல பொதுவானவங்க அவங்கள்ட்ட சொல்லிடுவோம் வீடு வீடாக போய் நம்மளுடைய தம்பிங்க சொல்லிடுவாங்க இந்த மாதிரி நாளைக்கு எம்எல்ஏ வராது சொல்லிடுவோம் அவங்களுக்கு தேவை ஒரு கோயிலுக்கு போனோம் நம்ம பாருங்கள் கோயிலுக்கு போகிறாங்க அவங்க ஒரு எப்படின்னா பரிந்துரை கடிதம் நாலு கடிதம் கேட்டாங்க கொடுத்தோம் இப்போ வந்து இந்த பகுதிக்கு வந்து இங்கே சாக்கடையும் சாலை வசதியும் இல்லை இதை வந்து குறித்து உடனடியாக நாங்கள் மாநகராட்சி ஆணையாளருக்கு உடனே இங்கேருந்து கடிதம் தான் அனுப்பிச்சோம் எங்களுடைய அலுவலகத்தில் வந்து கடமணம் வந்து கடிதம் அனுப்பிச்சோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனோம் இந்த கழிப்பிடம் சரியில்லாமல் இருக்குது அது இயங்காமல் இருக்குது ஒரு ஓவர்ஹெட் டேங்க்கு அந்த ஓவர்ஹெட் டேங்க்கை இந்த மாதிரி இப்போ அவங்க அந்த மக்கள் கொடுத்த மனுவை உடனடியாக பரிசீலித்து அதிகாரிகள் பேசியிருக்கிறோம் அவங்களும் கடிதம் கொடுன்னு சொல்லியிருக்காங்க நான் அனுப்பிச்சிடுவோம் எங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னுடைய சேலம் மேற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்கள் யாரும் என்னை தேடி வருவதை விட ஏன்னா ஓட்டு போடுறதுக்காக நம்ம அவங்கள தேடி போகிறோம் ஓட்டு வாங்கிட்டு போன பின்னாடி நம்ம அவங்கள தேடி வர்றதுங்கிறது இது ஒரு அநாகரிகமான நடைமுறை நம்ம அவங்கள தேடி போனோம் அவங்க ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட்டாங்க போடலாம் நம்ம தொகுதிக்காரங்க நாம தான் மீண்டும் அவங்கள போகணுங்கிற அடிப்படையில் மாதம் ஒரு முறை மக்களை போய் சேர்ந்து நேரிலே சென்று சந்தித்து கொண்டிருக்கிறேன் இப்போ போகும்பொழுதெல்லாம் நல்ல ஒரு அதாவது சின்ன சின்ன பணிகளுக்காக முழுமையான ஒரு அங்கீகாரம் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அதிகாரி மட்டத்தில் இருக்குது ஒரு பெரிய மேலே இப்போ இந்த சாக்கடை வசதி சாலை வசதி இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு பெரிய வேலைனா அதுக்குன்னு நாம்ஸ் இருக்குது நிதியினுடைய ஆதாரம் தேவை இதெல்லாம் கருத்தில் கொண்டு நான் உடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சேலம் வரும்பொழுது அவர்கிட்ட கேட்டேன் அவரும் தாயுள்ளத்தோடு எங்களுக்கு வந்து இந்த நிதி தனி நிதியத்தை ஒதுக்கி தருவேன்னு சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அவரும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் நகராட்சித்துறையுடைய அமைச்சர் நேர் அவர்களும் இணைந்து எங்களுக்கு சேலம் மேற்கு தொகுதியை 100% ஒரு மேம்படுத்தப்பட்ட தொகுதியாக உருவாக்கி தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் அதற்கான திட்டம் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் அதுக்கான பணியை தூங்கும் என்று நினைக்கிறேன் தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்